மன தூய்மையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது நீங்கி விட்டால் செயலும் தூய்மையாகும். மன தூய்மை செய்வினை தூய்மை. செய்யக்கூடிய செயலும் தூய்மையா இருக்கும், மனசு தூய்மையா இருக்கும். ஏன் அப்படி இருக்கணும்னா, தொடர்ந்து வருதல் அவ பிறவி, உன்னை விடாது வஞ்சிக்கும் பிறவி. நீ செத்த நீ பிறந்தால் இறந்தே ஆக வேண்டிய சட்டம், அதை வெல்ல முடியாது. தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்ல முடியாது. அப்போ வெல்லுவதற்கு உபாயம் கொனை கெடுத்தீர வேண்டும். கொனை கெடுத்தீர்வுக்கு உபாயம் தின நாமஜபம் செய்ய வேண்டும். சரி, நாமஜபம் செய்தால் என்ன ஏற்படும்னா, தய சிந்தை வரதான் செய்யும். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, இந்த பாவி ஒரு பார்வை போறணும். அது நாமத்தை சொல்ல 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 இதயத்தை தூய்மை வரும், தய சிந்தை வரும், செல்வமும் பெருகும், மன தூய்மையாகும். தூய்மை இருந்தால் அங்கே நிச்சயமாக தய சிந்தை வரதான் செய்யும். தய சிந்தை இருந்தால் பிறவியை பற்றி உணரக்கூடிய அறிவு வரும். பிறவியை உணர்ந்தால் இதை கிடைத்திருக்கிற மாவட்ட பேர் கிடைத்திருக்கு, இதை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்கின்ற அறிவு வரும். அப்போ மன தூய்மை அவசியம். சரி, பிறவி துன்பத்தை வருது இருக்கட்டையா, கொடிய நோய் வருமே, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிறர் மனம் புண்பட வாழ்ந்தாய், புண்பட எந்த அளவுக்கு பிறர் மனம் புண்பட நீ பொய்யும் புரட்டும் வஞ்சனை செய்தாயோ, அது நல்வனை இருக்கிற மட்டும் பேசாது இருக்கும், அப்படியே ஒன்றும் தெரியாது. அது ஒரு மௌன புரட்சி. அது இதையா அவ்வளோ அதை அடாது செய்கிறான், நல்லா தான் இருக்காங்க, பேசாது இருக்கும், மௌன புரட்சி. 40 வயசு 45 வயசுலாம் 50 வயசோடு பேசாமல் இருக்கும். 50 வயசுக்கு வர காசு ஆரம்பிச்சிடும். முன் செய்த வேணே 50 வயதுன்னு விட்டு பிடிக்கும். சிலருக்கு 30 35 சனியும் பிடிச்சிடும். சிலருக்கு 40 45 சனியும் பிடிக்கும். 40 வயசு நல்வன் இருந்துச்சு, திடமாக இருப்பான், அப்படியே நல்லா திடமாக இருப்பான், வந்து நசுக்க ஆரம்பிச்சிடும். மௌன புரட்சி விசுறுபடுக்கும். அது என்ன மௌன புரட்சி? நீ செய்த பாவங்கள் இருக்குல்லவா, பொருளால், காமத்தால், யானந்த கர்வத்தால், ஆழ்படை திமுறால், உத்தியோக திமுறால் செய்த பாவங்கள் இருக்கலாமா, அது மௌனமாகவே இருக்கும், வெளியே தெரியாது. பாவங்கள் ரூபமாக தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ கருப்பாக இருக்குது பாவம், அது நெருப்பாக இருக்குது பாவம், அது வெறுப்பாக இருக்குது பாவம். பாவம் இவங்க தெரியவே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு, கண்ணுக்கு தெரியாது பாவம். எப்போ தெரியுண்ணா, ஏதோ பார் ஆரம்பிச்சிருச்சு. வயசு என்ன? 40 இல்லை. என்ன ஆரம்பிச்சதுன்னா, கணத்துக்கு கழுத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு. 45 வயசுல ஒன்றுமே தெரியல, செய்த பாவம்லாம் அடக்கமாக இருக்குது. ஏன் பாவமே அடக்கமாக இருந்தேன்னா, 45 வயசுல வாழணும், ஒன்று முன்னு செய்து நல்வனை இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.